வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ பார்க்க போகிற விஷயம், நீங்கள் வந்து சின்ன யூடியூபராக இருக்கலாம், நம்மளுடைய சேனல் வந்து க்ரோத் ஆகணுன்ற ஒரு ஆசையோடு இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம், இனிமேல் நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டராக மாறலாம். அவங்களுக்கான சின்ன சின்ன அடிப்படை தகவல்களை ஒரு விஷயத்த நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். என்னென்னா, எண்டு ஸ்க்ரீன் மற்றும் ஐ கார்டு அல்லது ஐ பட்டனை எப்படி சுலபமாக நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன் மூலியமாகவே நம்ம எப்படி பண்ணுறது, அதை தான் நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகிறோம், கடை கடை கடைன்னு சொல்ல போகிறோம். ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். எண்டு ஸ்க்ரீன்னா என்னென்னா, ஒரு வீடியோவை வாட்ச் பண்ணி முடித்த உடனே கடைசியில் ஒரு நாலு அல்லது மூணு தம்ப்னைல் வரும், படங்கள் வச்ச ரெண்டு மூணு கட்டங்கள் வரும். அதை பார்த்த உடனே நமக்கு வந்து ஆர்வமாக இருக்கும், ஆஹா இதை நம்ம பார்க்கலாமே சொல்லிட்டு ஆர்வமாக அடுத்தடுத்த அவங்களுடைய வீடியோஸை நம்ம பார்ப்போம். அதே போல் நம்ம வீடியோவுக்கும் வரணும் இல்லையா நிறைய பேர், அதுக்கு தான் அந்த எண்டு ஸ்க்ரீன் வேணும். அதே போல் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஒரு டைட்டில் வரும், சடக் சடக் சடக்குன்னு மேலே டாப்பில் வரும் டைட்டில்ஸ். அந்த டைட்டிலில் என்ன எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம சுலபமாக நம்ம சொல்ல போகிறோம். நான் கூடுமான வரையில் குயிக்காக நான் சொல்கிறேன், சொல்ல விரும்புகிறேன். என்னோடய பேர் சின்னராஜா, த கோச் ஃபார் ஆல்ஃபா என்எல்பி. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், அப்போனா தான் உங்களுக்கு முழுமையாக புரியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் கூகுள் க்ரோம், அதை வந்து நம்ம டைப் பண்ணுறோம். அதில் டாப்பில் டைப் பண்ணுறது என்னென்னா studio.youtube.com. அதை நம்ம ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கிறோம், லோட் ஆகிட்டுருக்கு. ஆன உடனே என்ன நடக்குது அப்படின்னா, டெஸ்க்டாப் மோட்லேயோ அல்லது நீங்கள் கம்ப்யூட்டர் மோட்லேயோ என்ன பார்க்க முடியுமோ அதே விஷயம் அப்படியே பார்க்கலாம். அதற்கு முன்னால் நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறத நான் சொல்லியிருக்கேன். எப்படி இப்படி வந்திருக்குன்னா, இந்த மூணு பட்டனை நீங்கள் அமுக்கி விட்டுட்டு கீழே டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்குது பார்த்தியா, அதை நீங்கள் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தீங்கன்னா இதே மாதிரி வந்துடும், ஜம்முன்னு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிகப்பு கலரில் நான்கு கட்டம் போட்டிருக்கலையே, அதுக்கு கீழே ஒரு வீடியோ பட்டன் இருக்குது, அதை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். நாம் இப்போ செலக்ட் பண்ணுறது ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ண தம்ப்னெயில் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு வீடியோவை தான் நம்ம இப்போ எடிட் பண்ண போகிறோம். இப்போ அதில் லைட்டாக நீங்கள் இப்போ டச் பண்ணிங்கன்னா எடிட்னு ஒரு ஆப்ஷன் வரும், எடிட் ஆப்ஷன் கொடுத்தாச்சு. அதில் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எண்டு ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி கொடுத்துருப்பாங்க, ரெண்டு ஸ்க்ரீனா எத்தனை ஸ்க்ரீனு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த மூணு ஸ்க்ரீன் நம்ம செலக்ட் பண்ணலாம். மூணு ஸ்க்ரீன் நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணால் யூடியூபே நமக்கு வந்து சஜஷன் கொடுக்கும், இந்தந்த சேனல்லாம் நீங்கள் இந்தந்த வீடியோலாம் நீங்கள் கடைசியாக போட்டிங்கன்னா நல்லது, இதெல்லாம் உங்களுடைய பெஸ்ட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி அதுவாகவே கொடுக்கும். நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு அதை டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மாற்றணும்னா மாற்றிக்கலாம். மேலே உள்ள அந்த ப்ளூ கலர் சேவ் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா, அதை நீங்கள் அப்படி சேவ் பண்ணிங்கன்னா சிம்பிள், இது வந்து சேவ் ஆகிடும். ஓகே, ரொம்ப சிம்பிள். எண்டு ஸ்க்ரீனை க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் ஐ கார்டு, ஐ கார்டுங்கிறது கீழே இருக்கிற அந்த ஐ கார்டு, அதுக்கப்புறம் அதுலேயே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே நம்மளுடைய வீடியோவில் எந்தெந்த இடத்துல அந்த ஐ கார்டெலாம் வரணும் அப்படிங்கிறத அவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க. நம்ம இப்போ ஒரு ஐ கார்டை இங்கே கொண்டு வந்து வைக்கிறோம். இங்கே வச்சுட்டு இங்கே ப்ளஸ் ப்ளூ கலர் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஐ போட்டு ப்ளஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் இப்படி இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, நான் மேக்ஸிமம் ப்ளேலிஸ்ட் தான் வைப்பேன், ப்ளேலிஸ்ட்டில் எந்தெந்த ப்ளேலிஸ்ட்லாம் வைக்கலாமோ அதை நம்ம இதில் வைக்கலாம். உதாரணத்துக்கு டெக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல இந்த நிமிஷத்தில் வரும் அப்படிங்கிறது தான் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து இன்னொரு ப்ளஸ் வச்சுக்கலாம், இன்னொரு ப்ளேலிஸ்ட் சைக்காலஜி ரிலேட்டடாக, அதை இங்கே நம்ம வச்சுருக்கிறேன். அடுத்தது இன்னொரு ப்ளேலிஸ்ட் எடுக்கு. நீங்கள் வீடியோவும் செலக்ட் பண்ணலாம், வீடியோவும் நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம். அஃபர்மேஷன், இப்போ அடுத்து வைக்கிறது ஒரு வீடியோ வேணால் செலக்ட் பண்ணி நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் இங்கே ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணுறேன். வீடியோவை செலக்ட் பண்ணும்போது ஓகே, 4000 வாட்சவர்ஸ் பற்றி நம்ம பேசினது. இப்போ நாலு இது, நாலு தான் வைக்க முடியும், நாலு ஐ கார்டு தான் வைக்க முடியும். இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு, சேவ் பண்ணியாச்சு, டன். இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் முழுமையாக கவனித்ததில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாருமே ஐ கார்டையும் எண்டு ஸ்க்ரீனையும் ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க, ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம இன்றைக்கு இல்லாட்டாலும் என்றைக்குனாலும் அது பிரயோஜனமாக இருக்கும். இது வந்து வியூவர்ஸையும் அதிகப்படுத்தும், சப்ஸ்கிரைபர்ஸையும் அதிகப்படுத்தும். உங்களுடைய சேனல் சூப்பராக அட்டகாசமாக பட்டையை கிளப்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் நண்பன், உங்கள் சகோதரன் ஆல்ஃபா என்எல்பி சின்னராஜா. பை பை, சி யூ ஆல். மனங்கள் மலரட்டும்.